வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே நம்ம உடம்பில் புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அதுவும் குறுகிய காலகட்டத்துக்குள்ள நிச்சயம் அந்த ஆரணும், அதுதான் இயற்கையான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். கால்களில் காயம் ஏற்பட்டு அந்த கால்களில் இருக்க காயம் ஆறலை அப்படின்னு சொல்லும் போது சுகராக இருக்குமோ அப்படின்னு டவுட் பல பேருக்கு வருது. இந்த சுகர் மட்டும் ஒரு பெரிய காரணமாக இருக்க மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு வந்துட்டு கால்களில் அல்சர் ஏற்படுறது கூட பெரிய ஒரு காரணமாக இருக்குது, ஒரு சிலருக்கு ஜென்ரலாகவே கால்களில் வெடிப்பு ஏற்பட்டு அது ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கால்களில் அடி ஏன் ஏற்படுது, குறிப்பாக புண்கள் ஏன் ஏற்படுது, அது ஏன் ஆறாமல் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கால்களில் ஏற்படக்கூடிய புண்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு புண்ணானாலும் சரி, எவ்வளோ இதாக இருந்தாலும் ஒரு 2 weeks வந்து பார்த்திங்கன்னா 2 வாரங்களில் வந்து ஆறிடணும். அதையும் தாண்டி 1 மாதத்திற்கு மேலே ஆறாமல் இருந்தது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், உள்ளே ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்கள் ஆறுறது இல்லைன்னு. ஸோ இதில் மேஜராக வந்து என்ன 2 காரணங்களால் புண்கள் ஏற்படுது அப்படின்னா, ஒன்று நமக்கு எல்லோருக்கும் பரவலாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய். ஸோ சர்க்கரை நோயிலையும் வந்து பாதத்தில் புண்கள் ஏற்படும், கால்களில் புண்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம கால்களில் இரத்த நாளம் வந்து ஓடுது பார்த்திங்களா, அந்த இரத்த நாளங்களில் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தாலும் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா புண்கள் வந்து ஏற்படும். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய புண்கள் வந்து நம்ம ஆங்கிள், நம்ம கொலுசு போடுற இடங்களுக்கு கீழே தான் இருக்கும், குறிப்பாக பாதத்தின் அடியில் வந்து இந்த சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய புண்கள் இருக்கும். ஆனால் இந்த வீனஸ் அல்சர், இரத்த நாளங்களில் வந்து ரத்தம் ஓடுவது சீராக இல்லாமல் இல்லை அதில் ஏதாவது இரத்தக்கட்டுகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா அது நம்ம மேலே அந்த கொலுசு போடுறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். இது இல்லாமல் சில சமயம் ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் தொடர்ந்து வந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளம் பாதிப்பு அடையும் அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப அந்த இடத்துல அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் நாட்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீராத புண்களாக வந்து இருக்கும். இதை சரியாக நம்ம இது பண்ண முடியாததுனால தான் தீர்க்காதப்ப அது ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து அந்த திசுக்களும் அழுகிய நிலையில், செயலற்று போன நிலையில் தான் விரல்களை எடுக்கிறதோ இல்லை பாதங்கள் எடுக்கிறதோ கால்களை எடுக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஏற்படுது. ஆனால் அது ஆரம்ப கட்ட நிலையிலேயே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ குறிப்பாக வந்து இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய, அதாவது இந்த கொலுசு போடுற இடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புண்கள் வந்து, ஒன்று வந்து நம்ம வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவோம், பலமுறை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பாதத்திலிருந்து நம்ம இருதயத்திற்கு கால்கள் வழியாக ரத்தம் வந்து திருப்பி செல்லும். ஸோ அந்த இதில் வந்து ஏதாவது வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, யூஸ்வலாக புவியீர்ப்பு சக்தியை மீறி அந்த நாளத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளத்தில் வந்து ரத்தம் போகும். ஸோ அது வந்து திருப்பி பின்னாடி வரக்கூடாதுன்னு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், ட்ராக் மாதிரி இருக்கும், ஃப்ளாப் மாதிரி இருக்கும், அது இப்படி தான் ரத்தம் போகணும்னு இருக்கும். ஸோ அது சில சமயம் துவண்டு போகிறப்ப அது கொஞ்சம் அகண்டு போயிடும். ஸோ என்ன செய்யும்னா அந்த ரத்தம் மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ கீழ் நோக்கி இருக்கிறப்ப என்னென்னா அந்த இடத்துலேயே ரத்தங்கள் வந்து நிற்க ஆரம்பிக்கிறப்ப அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் யூஸ்வலாக என்னென்னா ஹீமோக்ளோபின் இருக்குது, புரதம் இருக்குது, அதோடு சேர்ந்து நீர்த்துவமும் அதிகமாக இருக்கும். அதில் இருக்க நீர்கள் மட்டும் பிரிஞ்சு இந்த வெளிப்பட்ட இடங்கள் இது பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் கால்களில் வீக்கம் மட்டும் ஏற்படும். ஸோ அந்த வீக்கம் ஏற்பட்டு நாட்பட்டு அதையும் நம்ம இது பண்ணலைன்னா கொஞ்சம் வலிகள் ஏற்படும், கொஞ்சம் ஒரு மாதிரி சிவந்து வந்து காணப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாதப்ப அடுத்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தம் வந்து உறைய ஆரம்பிக்கும், இரத்த கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகிறப்ப அது அந்த இடத்துலையே இருந்தாலும் புண்களை ஏற்படுத்தும், இல்லை அந்த இரத்த கட்டிகள் நகர்ந்து வேறு பகுதிக்கு போயிட்டோ, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது உயிருக்கே வந்து கேடு விளைவிக்கும் தன்மை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து அந்த வெளியில் தாபிதம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம சரி பண்ணணும். புண்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த ரணத்தை ஆற்றுவதற்கு கண்டிப்பாக அருமையான சித்த மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தணும். அதற்கடுத்து ரத்தம் சரியாக ஓடலையா, இல்லை இரத்த நாளங்களில் வந்து அடைப்பு இந்த கட்டிகள் இரத்த கட்டிகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்கேன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கேனும் பார்க்கலாம். இல்லை யூஸ்வலாக டி டைமர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரத்தம் வந்து உறையுது, உறைஞ்ச உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரதம் வந்து ஃபார்ம் ஆகும்,
அந்த அந்த கிளாட் ஆனதில் அந்த புரதம் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும், உடஞ்சி ரத்தத்தில் வந்து லீக் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டி டைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்துக்கொண்டு ஓகே இவங்களுக்கு ரத்தக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். ஸோ உணர்ந்துட்டு இந்த வெளியில் இருக்க புண்களும் மாறணும், இரத்த ஓட்டமும் சீராகணும், இந்த இரத்த கட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா கரையணும். ஸோ இந்த இரத்த கட்டிகள் கரைவதற்கும் அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. அதை நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான அளவில் இருந்துட்டு 1800 அந்த மாதிரி இருந்து குறைந்து நார்மலான லெவலுக்கு வந்தவர்களும் பலர் உண்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த மாதிரி புண்கள் வந்து கரெக்டாக வந்து ஆறும். பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோயில் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா, இரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவு அதிகம் ஆகும் பொழுது அந்த இரத்தத்தோட அந்த விஸ்காசிட்டியும் அதிகமாகும். அது மாதிரி இந்த சர்க்கரை நோயில் நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ நரம்புகள் பாதிக்கப்படுறப்ப பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதமடையும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஊசி குத்தல் போன்ற வலி இருக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தடிமனாக காணப்படும். குறிப்பாக கால் பெருவிரல்கள், அதாவது பாதத்தடியில் இருக்கிறத விட பாத விரல்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தடிமன் மாதிரி ஏற்படும். தடிமன் மாதிரி ஏற்பட்டு பின்னாடி வந்து என்னன்னா அந்த திக்காக இருக்க இடம் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி விழுக ஆரம்பிக்கும். ஸோ விழுந்து அதுலேருந்து புண்வழியாக இன்ஃபெக்ஷன் ஏறி அந்த இன்ஃபெக்ஷனையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாதப்ப உள்ளூர வந்து அது போகும். மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிதாக வந்து இதை நம்ம வந்து புண்கள் ஆற்றிடலாம். இவங்களுக்கு என்னன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சர்க்கரை அளவுனா என்ன, யூஸ்வலாக நம்ம டயபெட்டிக் 2 அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் வந்து செல்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்குன்னா செல்கள் புதிப்படைய. ஆனால் இந்த சர்க்கரை டைப் 2 வந்து அவங்களுக்கு இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது, கொண்டு போக முடியல. அதனால தான் ரத்தத்தில் வந்து அந்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறதுனால அந்த செல்கள் வந்து புதிப்படைய முடியாமல் போயிடுது. அந்த செல்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காதனால அந்த ஏற்கனவே அழிந்து போன அந்த ஸ்கின்னோ இதோ புதுப்பிக்க முடியாமல் புண்கள் ஆறாத நிலைகள் வந்து ஏற்படுது. ஸோ இங்கே வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் குறைக்கணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதான் கண்டிப்பாக அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த டயபெட்டிக் அல்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து கியூர் ஆகும். இதற்கும் அற்புதமான சித்த மருந்துகள் இருக்குது. இதை முறையாக நம்ம இது பண்ணலை அப்படின்னா தான் ஃபுல்லாக அந்த இடம் எல்லாம் அழுகி போய் நம்ம விரல்களை எடுக்கிறதோ இல்லை பாதங்களை எடுப்பதற்கோ அவசியம் ஏற்படுது. ஸோ இந்த டயபெட்டிக் வீனஸ் அல்சர்னாலும் சரி, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெரிகோஸில் வரக்கூடிய அல்சர்னாலும் சரி, கண்டிப்பாக வந்து பாரம்பரிய மருத்துவ முறையில் நம்ம அதை வந்து கியூர் பண்ணிடலாம். ஓகே, எச்சும் கியூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் புண்கள் வரும்போதே வந்துட்டு இது எதற்கான புண்கள்னு தெரியறது கிடையாது. ரொம்ப நாள் கழித்து திரும்ப அது மேலே அடிபட்டுடுச்சு போல இருக்குது, அதனால தான் அது நமக்கு சரியாகாமல் இருக்குது, அந்த இடத்துல நான் திரும்ப இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான புண்கள் வரும்போது நம்ம உடனடியாக கவனிக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமான விஷயமா இருக்குது. எந்த ஒரு புண்களும் ஒரு 2 வாரத்துக்கு மேல் ஆறலை அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் இந்த புண்கள் வந்து ஆறாமல் இருக்குது அப்படின்னா. அது மாதிரி புண்கள் வருவதற்கு முன்னாடி வந்து இல்லை அந்த புண்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவந்த படர்ந்த நிறம் வந்து இருக்கும். அது எந்த யாரானாலும் சரி, சப்போஸ் நல்லா வந்து நல்லா வீட்டிஷ் கலரில் இருந்தாலும் டார்க்காக ப்ரௌனாக இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறம் மாற்றம் வந்து இருக்கும். தொடு வலி இருக்கும், தொட்டா வந்து வலி இருக்கும். சில சமயம் டயபெட்டிக் நியூரோபதியில் வந்து அந்த வலிகள் இல்லாமல் இருக்கும், இருந்தாலும் அந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து தெரியும். சில நீங்கள் சொன்ன மாதிரி இடிச்சிருச்சு அதனால தான் திருப்பி வருதுன்னா அந்த மாதிரி வருவதற்கு சான்ஸ் கிடையாது. என்ன அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஃபுல்லாக அந்த அல்சரேஷன் ஹீல் ஆயிருக்காது. மேபி மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் மற்றும் அப்படி மூடி இருக்க மாதிரி தெரியலாம், உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே வந்து டீப் ரூட்டடாக வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷரோ ஒரு ஃப்ரிக்ஷனோ ஒரு உராய்வு தன்மை ஏற்படும் பொழுது திருப்பி அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக ஒரு ப்ரெஷரை கொடுத்து அதை அதிக பண்ண பார்க்குது. ஸோ அது திருப்பி திருப்பி வருதுனாலும் அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சில சமயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெகாட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். மெகாட்ஸ்லாம் ஃபார்மா, அது மெகாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டியான புழுக்கள். இப்போ குழந்தைகளுக்கு மனத்தில் வர புழுக்கள் மாதிரி ஒரு சின்ன ரொம்ப குட்டியான புழுக்கள் இருக்கும், அந்த மாதிரி புழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புண்களில் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி புண்களில் புழுக்கள் ஏற்பட்டுச்சுனாலும் அதை நம்ம சும்மா சாதாரணம் பண்ணிக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா டிவியில் டாக்டர்ஸ் பாரம்பரிய மருத்துவர்கள் சொல்கிறத கேட்டோ இல்லை புக்ஸில் படித்தோ என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன கை வைத்தியம்லாம் பண்ணுவாங்க. கை வைத்தியம் இந்த விஷயத்தில் நம்ம பண்ணுறது உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயம். இந்த இலையை அரைச்சி கட்டுங்க, இல்லை இந்த மருந்தை வச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுக்கு ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணும். ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு சமீபத்தில் கூட நான் ஒரு புக்கில் படித்தேன், சில விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டோன்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னு. அது முறையாக மருத்துவர்களோட யாராவது ஒரு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் முறையான மருத்துவர்கள்ட்ட அணுகி பண்ணணும். இல்லைனா அதுவே வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி, அதுவே ஒரு இன்ஃபெக்ஷன் தான்,
செகண்டரி இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ அதனால் மெகாட்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம பார்த்து தான் அதை பண்ணணும். கால்களில் எந்த இடத்தில் அது மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இவர்கள் வந்து ரொம்ப நடப்பதை தவிர்த்து கால்களை உயரமாக தூக்கி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி தூக்கி வச்சுருந்தாலே அந்த புண்கள் ஆறும் வரை கொஞ்சம் ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளோ இருந்ததுனாலே புண்களும் வந்து ஆறுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெரிகோஸ் வெயின்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தாலே ஏதாவது ஒரு இடத்தில் நல்லா புடைத்து காணப்பட்டது அப்படின்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே எண்ணெயை போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளே வந்து ஊண்டை வந்து புண்களை வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரி புண்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது பண்ணாமல் முறையாக மருத்துவர்களை அணுகி இது பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கால்களில் ஏற்படக்கூடிய புண்கள் பற்றின கேள்விகள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சார்? சென்னை. ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்கள் வயசு என்ன சார்? 56. உங்களோட கேள்வி என்ன சார்? ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. ஒரு வாரம் என்ன இருக்குன்னு போய் மருத்துவர்களை நீங்க பாத்தீங்க? இருமல் இல்ல என்ன மாதிரி தொந்தரவுகள் இருந்தது? மூச்சு விட சிரமம் இருந்தது. முன்னாடி வேற எதுக்காவது நீங்க ட்ரீட்மென்ட் எடுத்துட்டீங்களா? சுகர் பிபி மாத்திரைகள் போட்டுட்டு இருக்கீங்களா? பிபி எல்லாம் கிடையாது இல்லங்கயா. நீங்க பிபிக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்து உங்க பிபி நார்மலா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, ஒரு டாக்டர் இருக்கு, அதால தான் அது மூச்சு வாங்குது. ஓகே, ಜಾஸ்தி இருந்தனால மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப பி இல்ல, உங்களுக்கு நீங்க அந்த போய் பாத்தீங்க இல்ல, அப்ப பிபி நார்மலா இருந்ததா? ஆ, நார்மலா இருந்தது. நார்மலா தான் இருந்தது. ஆமா, 130. 130 கீழ 80. 80. வேற எதற்காகவாவது முன்னாடி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, இல்ல. மது புகை பிடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? பாதங்கள்ல ஏதாவது வீக்கம் இருக்கா? வேறு எதற்காகவாவது அறுவை சிகிச்சை செய்திருக்கீங்களா? பித்தப்பை, ஹெர்னியா? எதற்காகவும் எடுக்கல. கல்லீரல் வீங்கி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா மருத்துவர்கள்? சரி, ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பாக விளக்கம் அளிக்கிறேன். அதாவது இவருக்கு வந்து மூச்சு வாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூச்சு வாங்குதுன்னு சொல்றப்ப மருத்துவர்களை போய் பார்த்தப்ப அவங்க இசிஜியும் பார்த்துருக்காங்க, எக்கோ பார்த்துட்டு அதில் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அதாவது இருதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறும் எவ்வளோ இருக்கு அப்படின்னா நார்மலாக வந்து சராசரியாக ஒரு 50% மேலே இருக்கணும். 50% குறைவு தான், ஒரு 76-68 அந்த அளவுக்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ இவர் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 தான் அப்படிங்கிறப்ப 50% விட குறைவாக இருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லை, அதில் ஏதாவது அடைப்புகள் இல்லை, இரத்த ஓட்டம் இல்லாமல் இஸ்கீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் உள்ள ஹார்ட்டில் வால்வுகளில் ஏதாவது பிரச்சனைகள், அந்த வால்வுன்னு சொல்லுவாங்க மேலேருந்து கீழே ரத்தம் வர்றதுக்கு போவதற்கு நடுவில் ஒரு வால்வு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால்வு சேதமடைஞ்சிருந்தாலோ இல்லை ரத்தம் வந்து எதிர்கழித்து பின்னாடி போனாலோ இந்த மாதிரி என்ன காரணங்களானாலும் உங்களுக்கு வந்து இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கம்மியாகும். இதில் இதனால் என்ன, ஏன் இவருக்கு வந்து மூச்சு வாங்குச்சு அப்படின்னா, ஸோ உடம்பிலிருந்து அந்த ஆக்சிஜனோடு இருக்கக்கூடிய ரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகும், செல்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் சத்துக்கள்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி குறைகள் இருக்கிறப்ப அந்த செல்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ நுரையீரலையும் சில பிரச்சனைகள் ஏற்படும். இருதயத்திற்கும் நுரையீரலுக்கும் போகக்கூடிய இரத்த ஓட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சீராக வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து மூச்சு வாங்குகிற பிரச்சனைகள் இருக்குது.
அதாவது இதில் வந்து இவங்க 40% இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் மருந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இது இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் இருக்கும், அதிகரிக்காது அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இதற்கு மேலும் வந்து அதிகரிக்கும், முறையான சிகிச்சை எடுக்கிறப்ப அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேறு இதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏறலை, குறைந்து கொண்டே போகுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு ஆஞ்சியோ வந்து பரிந்துரைப்பாங்க. ஸோ ஆஞ்சியோ இருந்ததுன்னா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாளங்களில் பெரிய தமணிகள் இருக்கும், பெரிய இரத்த நாளங்கள் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதில் எதுலையாவது பிளாக் இருக்கா, இல்லை அதில் 3 வெசல் இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, ஸோ அதில் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னா தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்ஜியோ பண்ணுறப்ப ஒரு சின்ன பலூன் மாதிரி இருக்கும், ஸோ அது வச்சு அந்த பிளாக்கை வந்து கொஞ்சம் அப்படி விரிவடைந்து விடுவாங்க. ஸோ அதுவும் பண்ண முடியல ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மருந்துகள் மட்டும் எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஒரு மாத காலம் வந்து உங்களுடைய மருத்துவர்கள் சொன்ன மருந்துகளை முறையாக எடுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம், நல்ல தூக்கம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தூக்கம் குறைபாடு ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் ஏற்படும், மலச்சிக்கல் வந்து ஏற்படக்கூடாது. அது மாதிரி உங்கள் ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் அளவு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப பிரிஸ்காக வாக்கிங் போலனாலும் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் மைல்டாக வாக்கிங் போகணும். ஒரு அரை மணி நேரம் ஒரு வெயிலில் மட்டும் டெய்லி ஒரு அரை மணி நேரம் காலை இளம் வெயிலில் வந்து உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி உட்காடுறப்ப உங்களுக்கு நல்ல வந்து உடம்புல அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லாகும். உணவில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க, எண்ணெயில் பொரிச்சதை தவிர்த்துடுங்க. ஸோ அந்த மாதிரி தவிர்த்திங்கனாலே கண்டிப்பாக இந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகி வரும். ஸோ நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த 40 ஈவன் 45 வந்தால் கூட உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நன்றியா. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, ஆனா டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேச வேணாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பேர் என்ன? ஹலோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் ராஜிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து கால் பண்றோம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? பொண்ணுக்கு கேக்குறேன். அவங்க வயசு? பொண்ணுக்கு தான் கேக்குறோம். அவங்க வயசு என்ன? வயசு 27. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? என் பொண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, அதுக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அது டேப்லெட் சாப்பிட்டேன்னா உடம்பு வெயிட் ஆகுது. ஓகே, அப்படின்னு சாப்பிட மாட்டேங்குது என் பொண்ணு. ஓகே, அவங்களுக்கு என்ன திருமணம் ஆகல? இல்ல, ஆகல, பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்ப பிசிஓடின்னு நீங்க மருத்துவரை போய் பாத்திருக்கீங்க, எப்ப இருந்து உங்க 6 நாங்க ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம். 6 என்ன தொந்தரவு ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னு நீங்க மருத்துவரை போய் பாத்தீங்கம்மா? பிசிஓடி தொந்தரவு வந்து இருக்குன்னு சொன்னாங்க. இல்லம்மா, உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன இருந்துச்சு? பீரியட்ஸ் ரெகுலரா வரலையா, இல்ல உடம்புல எங்கயாவது என்ன தொந்தரவுகள் இருந்தது? மாசம் மாசம் ரெகுலரா வர்றது இல்ல. எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை வந்தது? டேப்லெட் சாப்பிட்டா வரும், டேப்லெட் சாப்பிட்டேன்னா வர மாட்டேங்குது. ஆமா, உங்க பொண்ணு பருவம் எய்த வயது என்னம்மா? அது 14. 14 வயசு. சோ 14 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இல்லையே, அது 3 ஒருக்கு வந்துச்சு, அப்புறம் 4 ஒருக்கு வந்துச்சு. அதாவது மருந்துகள் மால மட்டும் வந்து இந்த பிசிஓடியில வந்து உடல் பருமன் ஏற்படாது. அந்த பிசிஓஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா அந்த ஹார்மோனல் லெவல் சீரா இல்லாதப்ப உடல்ல தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூல இந்த கொழுப்பு வந்து சேமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் வந்து ஏற்படும். அடிவயிறு, தொடை, கைகள் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து பருத்து வந்து காணப்படும். ஸோ அது ஒரு விஷயம். நீங்கள் வந்து இவ்வளோ காலம் தொடர்ந்து ஹார்மோனல் மருந்துகளை எடுப்பது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. ஏன்னா ஹார்மோனல் மருந்து என்ன ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் இது நம்ம உடலில் சுருக்காமல் அந்த கரெக்டான லெவலுக்கு வந்து இது பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு 14 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டினைசிங் ஹார்மோன். இது ஒரு கிராஃப் மாதிரி மேலே 14 நாள் அதிகமாகி அப்படியே வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், அது குறைஞ்சிதாகிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரும். இதில் அந்த 14 நாள் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வந்து வெளிவரணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஹார்மோனல் எடுக்கிறப்ப என்ன ஒரு நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வரும், ஆனால் கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது கருமுட்டையும் உங்களுக்கு வராது. ஓகேவா? அதனால் வந்து நமக்கு பார்க்குறப்ப வந்து மாதம் மாதம் மாதவிடாய் வந்து வர்ற மாதிரி தெரியும். அங்கே புதுசாக, ஏன்னா புதுசாக ஒரு கருமுட்டை வந்தால் தானே அதை சுற்றி அடுத்து ஒரு நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகும், புதிதாக நீர்க்கட்டியும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எந்த ஒரு ப்ரொசீஜரும் நடக்கவில்லை. ஸோ இதே வந்து நம்ம பழகாலம் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படும். அது மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பை அகப்படலம் வந்து சீராக அமையாது. இந்த மருத்துவ முறையில் வந்து அந்த அகப்படலம் எண்டோமெட்ரியம் திக்னஸ் மோஸ்ட் ப்ராப்ளி தின்னிங்காக தான் இருக்கும். ஏன்னா கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கருத்தடை மருந்துகளாக தான் கொடுப்பாங்க. கருத்தடை மருந்துகளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகக்கூடாது. குழந்தை வந்து அங்கே உட்காருவதற்கு அந்த கருப்பை அகப்படலம் வந்து அதுக்குரிய நார்மல் திக்கனிங் ஆகக்கூடாது, தின்னாக வந்து மெல்லியதாக இருக்கணும். அது மாதிரி இந்த கருப்பை வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் மாதிரி இருக்கணும், ஏன்னா வெளியிலேருந்து விந்தணுக்கள் உள்ளே வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு தான் அந்த ட்ரக் வந்து டிசைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இந்த மாதிரி இளம் பெண்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றப்ப அது உள்ள கருப்பை சினைப்பையில் வந்து சில பிரச்சனைகளை சைடு எஃபெக்ட்ஸில் உண்டு பண்ணும். இன்னொன்று வந்து ஹார்மோன், ஒரு ஹார்மோனையே நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம உடலில் உற்பத்தி பண்ணாமல் செயற்கையாக கொடுத்துட்டு இருந்தோம்னா ஒருபோதும் நம்ம உடம்பு வந்து இயற்கையாக ஹார்மோனை வந்து சுரக்காது. வேணுமாவது உங்களுக்கு விஷுவலாக பார்வைக்கு அது ஆக்சுவலாக சூடோ பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பொய்யான ஒரு மாதவிடாய் தான் வந்து மாதம் மாதம் ஏற்படும் மருந்துகள் எடுக்கும் வரை. நம்ம தான் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, சமைக்காமல் நம்மளே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாது. அதனால் முறையான கண்டிப்பாக அருமையான வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை இருக்குது, சித்த மருந்துகளில் சிகிச்சை இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட கருமுட்டை அந்த ஹார்மோனை நீங்கள் அதுக்காக அந்த மருந்துகள் எடுத்த உடனே பீரியட்ஸ் வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தயவுசெய்து பிசிஓஸ் இருக்கிறவங்க எடுக்காதீங்க. அந்த ஹார்மோன் இப்போ ஒரு 14 நாட்களில் ஒரு ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் 24 நாள், ஏன் பல பெண்களுக்கு 3 மாதம் கூட எடுக்குது. ஸோ அந்த சுரப்பை வந்து நம்ம அதிகரிக்கிற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுக்க கொடுக்க அது அப்படியே என்ன சொல்கிறது ஒரு இன்டெக்ஷன் மாதிரி தான் எடுத்து அது அப்படியே நார்மலாக கொண்டு வரும். அப்புறம் பீரியட்ஸ் நார்மலாகும், கருமுட்டை வந்து உருவாகி நார்மலாக வரும், கருப்பை அகப்படலம் நார்மலாக இருக்கும். ஸோ நான் அதற்காக மற்ற மருத்துவ முறைகள் வந்து பக்க விளைவுகள் அப்படின்னு சொல்லலை, பட் நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையில் இந்த மாதிரி அற்புதமான விஷயம் இருக்கப்ப ஏன் வந்து நம்ம வெளியே இதை நாடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ முறையான மருத்துவரை அணுகுங்க, கண்டிப்பாக இதற்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாருங்கள், நான் தொடர்ந்து இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறப்ப நம்ம கருமுட்டை ரிசர்வாயர் வந்து பாதிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு ரொம்பவும் அதிகமாக இருக்கும், 10க்கு மேலே இருக்கும், அதுவும் நல்லது கிடையாது. ஸோ விரைந்து சிகிச்சை எடுப்பது நல்ல விஷயமா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம் என் பேர் கவி. பேசுகிறோம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாமக்கல்ல இருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? மேடம் எனக்காக. ஓகேம்மா, உங்களோட வயசுமா? மேடம் பஸ் தம்பி. ஓகேம்மா, யாருக்கான கேள்வி, அவங்களோட வயசு என்னன்னு கேட்டது கொஞ்சம் தெளிவாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சரி மேடம். தம்பிக்கு ஆ சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க. தம்பி 6 வயசு ஆகுது. ஆ, இந்த கை மடக்கு மேடம். கை கை இப்போ மடக்கு முட்டியில கை முட்டிகள் வலிக்குதாமா, இல்லை மடக்க முடியலையா? கொஞ்சம் ஆமாம், கை ரெண்டு கை மூட்டுகள்லையும் கால் மூட்டுகள்லையும் கொப்பளம் மாதிரி வருது, வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சலம் மாதிரி வருதா? ஆமாம் மேடம். இது எவ்வளோ காலமாக இருக்கு? இது ஒரு 4-5 மாதம். 4-5 மாதமாக இருக்குது. வேற அதில் வலி ஏற்படுதுங்கிறாரா, அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், புதிய மாதிரி. ஓகேம்மா, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது உங்களோட கேள்வி நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கா அதில் பஸ் மாதிரி வருது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க, அரிப்பு கிடையாது, எதுவும் கிடையாது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வீட்டில் இருக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை மூட்டு கால் மூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விரல்களின் மூட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பளம் மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடினத்தன்மையாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பாலுண்ணி மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் தேவையில்லை. யூஸ்வலாக நம்ம மூக்கிரட்டை இருக்குது பார்த்திங்களா, மூக்கிரட்டையோ அதே மாதிரி வந்து நாயுருவின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாயுருவியில் லைட்டாக வந்து ஆமணக்கு நெய்யை தடவி அந்த இடத்துல பற்று மாதிரி போட்டுட்டு வந்தாலே அது சரியாயிடும். ஆனால் அதில் ஒருபோதும் வந்து பார்த்திங்கன்னா சலம் வந்து கோர்க்காது. இது குழந்தைகளுக்கு யூஸ்வலாக வர்றது. இதை தாண்டி கொப்புளங்கள் மாதிரி வருது, அதில் வந்து பார்த்திங்கன்னா சலம் மாதிரி வைக்கிதுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். ஒன்று சரியாக தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன். குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இந்த இடத்துல கையில் தடவிட்டு வயிற்றில் மட்டும் தடவிட்டு குழந்தைகள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த மடக்கிறது இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா சில கொப்புளங்கள் மாதிரி வரும். கொப்புளங்கள் வந்து அதில் சலம் கோர்க்கும், அவ்வளோதான், வேறு ஒரு விஷயமும் கிடையாது. மஞ்சள், ஸோ மஞ்சளும் விளக்கெண்ணெயும் மட்டும் நல்லா வந்து அந்த மஞ்சள் கிழங்கை வந்து விளக்கெண்ணெயில் வந்து இழைச்சிட்டு அந்த இடத்துல மட்டும் போட்டு விடுங்க. நல்லா குளிப்பதற்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக நல்லா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெந்நீரில் வேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து போட்டு குளிக்க வைங்க. உடம்புக்கு தேய்த்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நலுங்கு மாவுகள் கிடைக்கும். ஸோ நலுங்கு மாவு எடுத்தாலும் சரி, இல்லை வெறும் பாசிப்பயிறு மாவு, கள்ள மாவு வேண்டாம், பாசிப்பயிறு மாவு மட்டும் எடுத்து குளிங்க. ஸோ அந்த சலம் இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி விஷயம். இல்லை பாலுணி மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நாயுருவி, அதை மட்டும் போட்டுட்டு வாங்க, சரியாக போயிடுமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். வணக்கம் பிரவீனா, சொல்லுங்கம்மா. செக்அப் பண்ணும்போது இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப கரைஞ்சிருச்சு, ஒரு கல் மட்டும் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போய் அங்க செக்அப் பண்ணல. ஓகேம்மா, சிறுநீரகத்துல உங்களுக்கு முன்னாடி கற்கள் முன்னாடி என்ன சைஸ் சொல்லிருந்தாங்க? நீங்க மருத்துவ முறைகள் ஏதாவது எடுத்தீங்களா? நெருஞ்சி முள்ளு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளநீர், இந்த மாதிரி மட்டும் தான் குடிச்சீங்க? அதுலதான் சாப்பிடும் போது எதுவுமே எப்படி நீங்க அந்த அந்த மெடிசன் சாப்பிட்டதால எப்படி எந்த வித்தியாசமும் தெரியலன்னு சொல்றீங்க? என்ன மாதிரி வித்தியாசம் எதிர்பார்க்கறீங்க? சித்த மருந்துகள் எடுத்தீங்க கேக்கலைங்கிறது, அதாவது சிறுநீரகத்து கல்லுக்கு வந்து நம்ம வந்து மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கல் வந்து வெளியே விழுகணும் அப்படிங்கிறது வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. அவ்வளோ பெரிய கல் உங்களுக்கு கரைஞ்சி ஒரு கல்லாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 99% உங்களுடைய சித்த மருத்துவர் கொடுத்த அந்த சித்த மருந்துகளால் தான். அது உங்களுக்கு வந்து விஷுவலாக தெரியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்கள் வந்து கரைஞ்சிருக்கு. இளநீர் குடிப்பது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம்தான். நெருஞ்சி முள் அது மட்டும் தனியாக எடுக்காதீங்க, இளநீர் இந்த மாதிரி விஷயம் வந்து எடுத்துக்கோங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா கற்கள் எந்தளவாக இருந்தாலும் அதை உடைக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி சில கை வைத்தியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னா டயூரெட்டிக், நீர்த்தன்மையை மட்டும் அதிகப்படுத்தி நீரை வந்து வெளிப்படுத்தும். சரியா, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சித்த மருந்துகள் உங்கள் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல்லை வந்து பிரேக் பண்ணும். அது எந்த வகையான கல்லாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்கலாம், ஒரு சின்ன கருங்கல் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு செங்கல் மாதிரி இருக்கலாம்.
பட் அதை நம்ம உடைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வெறும் நீராகாரம் நீரை தள்ளக்கூடிய டைரோட்டிக் மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணால், அரைகுறையாக உடஞ்ச அந்த கல் பாதி பாதியாக இது பண்ணி வந்து அந்த ட்ராக்கில் அடைச்சிக்கும். ஏன்னா பெரிய கல் கரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 99% நீங்கள் எடுத்த சித்த மருந்தாகளால் தான், புரிஞ்சுதா? இந்த இளநீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடான ஒரு விஷயம்தான். நீங்கள் உங்களுடைய மருத்துவரை திருப்பி போய் சந்தித்து உங்கள் ஸ்கேனை கொடுத்து அந்த இருக்கக்கூடிய சின்ன கற்களும் கரைவதற்கு மருந்துகள் எடுங்க. உங்கள் மருத்துவர்கள் சொன்ன கால அளவில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஒரு ரெம்னண்ட்டாக ஒரு இருக்கக்கூடிய இந்த சின்ன கல்லும் கண்டிப்பாக இருந்திருக்காதுமா. முறையாக மருத்துவரை போய் பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு கல்லையும் கரைச்சிக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்விங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க செல்வி? நாங்க திருச்சி, திருச்சி கலக்கண்டா இருக்கோம். ஓகே, இப்போ இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தாம்மா. உங்க வயசு? எனக்கு 46. ஓகே ஃபைன்மா. உங்களோட கேள்வி என்னமா? இந்த விரல்ல எல்லாம் கொப்பளம்னா உள்ள பபிள்ஸ் மாதிரி இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, நமக்கு நம்ம சின்ன சின்னதா. ஓகே, வணக்கம்மா. அம்மா செல்வி. ஆ சொல்லுங்கம்மா. ஓகே, பாத விரல்கள்ல? பாத விரல்கள் இல்லையா? கையில சோத்தாங்க, கையில. ஓகே, கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழுத்துனீங்க அப்படினா ஏதோ ஒரு காற்று போற மாதிரி ஃபீல் பண்றீங்க. எவ்வளவு காலமா இருக்கு? இப்போ ஒரு 6-7 மாசமா இருக்கு. உங்க வயது என்னம்மா? 47. மாதவிடாய் எப்படி இருக்கு? நான் நின்னுடுச்சு. மாதவிடாய் நின்றுச்சு. ஓகே, நடக்கறப்ப மூச்சு வாங்குதா இல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல, மூச்சு வாங்கும் எப்போது நடந்தனா. உடல் பருமன் இருக்கா? கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஓகே, நீங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பாக்குறவங்க நீங்க கொஞ்சம் நல்லா கலரா இருக்கீங்கன்னு சொல்றாங்களா? ஆமாமா, அது கலர் கிடையாது, நீங்க வெளுத்திருக்கீங்க, அனிமிக். சோ நீங்க அனிமிக்கா இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உள்ளங்கையில ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் சீரா இருக்காது, சோ வெளுத்து காணப்படும். அந்த மேல இருக்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிதாக இருக்கிறப்ப அந்த ரத்த ஓட்டம் சீரா இல்லாதப்ப நமக்கு அழுத்தி பாக்குறப்ப ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர் பபிள்ஸ் உள்ள ஓடுற மாதிரி இருக்கும், அதுதானே தவிர வேற ஒரு விஷயம் இல்லை. ஸோ நீங்க அனிமிக்கா இருக்கிறீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு என்ன காரணங்களால நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, ஏன்னா மாதவிடாயும் முடிந்து போயிடுச்சு, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அனிமிக்கா இருக்க, வயிற்றுல அல்சர் இருக்கா, இல்லை நீங்க எடுக்கக்கூடிய உணவு சீரா இல்லாம ஒரு போஷாக்கற்ற உணவை எடுக்கிறீங்களான்னு பார்த்து உணவு முறையும் மருந்துகளையும் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அனிமிக் சரியாகும், கையில் எந்த பபிள்ஸும் ஓடாது, நீங்கள் பழையபடி நார்மல் நிறத்துக்கு வந்துடுவீங்க. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஆ குட் மார்னிங், பெயர் ஜெயந்திங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அம்பத்தூர்லேருந்துங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தாங்க. உங்கள் வயசுமா? 42. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் ஜெயந்தி. ஆ சொல்லுங்கம்மா. முதுகுல கட்டி மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் தழும்பு மாதிரி இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. முதுகுல வந்து கொஞ்சம் பக்கத்துல. எந்த பக்கம்மா முதுகுல? அந்த முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, அதுக்கு வலது பக்கமா இடது பக்கமா இல்ல அது மேலேயே இருக்கா? அந்த எலும்புக்கு பக்கத்துல இருக்குங்க. சரி, ஓகே. கட்டி மாதிரி இருக்கா? கட்டி மாதிரி இருக்கு. அரிப்பு மட்டும் லேசா எப்பனா எடுக்குது. ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு இந்த கட்டி? ஒரு 6 மாசம். 6 மாசமா அப்படியே தான் இருக்காங்க. தொடு வலி இருக்கா? தொடுதல் எல்லாம் இருக்குங்க. இல்ல தொட்டா வலி இருக்கா? அழுத்தனா வலி இருக்கு. அழுத்தனா வலி இருக்கா? அந்த இடத்துல நிறம் மாற்றம் ஏதாவது இருக்கா? கரு நிறமா இல்லைன்னா சிவப்பு நிறமா, அந்த மாதிரி ஏதாவது நிறம் மாற்றம் இருக்கா? அது மாதிரி இல்லைங்க. ஓகே, இருக்கா? கோழி குண்டை
ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி அந்த இடத்துல யாருக்கெல்லாம் கட்டிகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக், அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு சர்க்கரை இல்லைனாலும் சர்க்கரை வருவதற்கு அறிகுறியாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். லைப்போமாவில் வந்து அதாவது கொழுப்பு கட்டி அப்படிங்கிறதுல வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வலிகள் வந்து இருக்காது. சில சமயம் அதில் நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வலிகள் வந்து ஏற்படும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையாக இருக்கும், நகரும் தன்மையாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரை கோலி குண்டு சைஸில் இருக்கும், ஆனால் இருகலாக வந்து இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூரோஃபைப்ரோமான்னு சொல்லுவாங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வலிகள் அதிகமாக இருக்கும், வீக்கம் வந்து ஏற்படும். அதில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பரவி கொண்டு போகிற மாதிரி அகண்டு கொண்டே வந்து, இந்த லைப்போமா வந்து பார்த்தீங்கன்னா அகண்டு கொண்டு இப்போ வராது, அந்த உயரம் இது பண்ணி சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் போதும், இது வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்த மாதிரி அகண்டு கொண்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தழும்பு மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்தாலும் அதற்குரிய சிகிச்சை இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் டயபெட்டிக் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், அது இல்லைன்னா ஒன்று லைப்போமா இல்லை இந்த நியூரோஃபைப்ரோமாவாக தான் இருக்கும், அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். சில பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளாடைகள் அணிகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹூக் வந்து இரிட்டேஷன் ஆகி அந்த இடத்துல தழும்புகள் இந்த மாதிரி கட்டிகள் மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கானும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களுக்கு நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள். நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை வந்து டி நகரில் இருக்குது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை தவிர்த்து அனைத்து நாட்களும் வந்து என்ன அங்கே பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஹெல்த் சென்டர்ஸ், கிளை மருத்துவமனைகள் திருவள்ளூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் உள்ள வந்து பார்க்கலாம். அதே மாதிரி மாதம் இருமுறை திருச்சி, கோயம்புத்தூர், மதுரைக்கு வந்து வருவேன். ஸோ அந்த வகையில் வந்து வரும் சனிக்கிழமை 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரும், 27ஆம் தேதி மதுரையும், 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலும் பார்க்கலாம். ஸோ அருகாமையில் இருப்பவர்கள் அங்கே வந்து நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ இது கொரோனா பீரியட், கொஞ்சம் அந்த இடைவெளி நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த உரிய இடைவெளியில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தவொன்னே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடிய மருத்துவமனை கிடையாது. ஸோ உங்களை பார்த்து, உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி, உங்களை அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன காரணங்களால் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இது பண்ண பிறகு தான் மருந்துகள் கொடுக்கப்படும். வந்தவர்கள் அனைவருக்கும் வந்து மருந்துகள் கொடுக்க இயலாது. ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கும் அந்த காரணம் புரியணும், இந்த நோய் எந்த வகையில் உங்களுக்கு தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதும் விளக்கம் கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் கொடுக்கப்படும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்துட்டு வரவங்க எல்லா உங்கள் அதாவது நியூ பேஷண்ட்ஸாக வரவங்க உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எளிதாக இருக்கும். இன்னும் பல தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஆ, வணக்கம் மேடம். பாப், எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பாண்டிச்சேரி மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? ஆ, வாய்ஸ் மேடம். அவங்களோட வயசு சார்? 22 மேடம். ஓகே ஃபைன். உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, கொஞ்சம் தெளிவா பேசலாம் சார். ஹலோ, வணக்கம் சார். உங்களோட கேள்வி ரிபீட் பண்ண முடியுமா? அடிக்கடி தலைச்சுத்தல் இருக்குன்றாங்களா? ஓகே, அதனால வயித்து வலி இருக்காங்க. ஓகே, பீரியட்ஸ் டைம்ல தலைவலியும் வயித்துவலியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, எவ்வளவு காலமா உங்களுக்கு இந்த மாதவிடாய் எப்ப தலைவலியும் வயிற்று வலியும் இருக்கும் சார்? எவ்வளவு காலமா இருக்கு? தலைவலி வந்து ரொம்ப சரி. ஓகே, நீங்க சொல்வது எனக்கு வந்து கிளியரா ஆடிபிளா இல்ல, பட் உங்க மனைவிக்கு வந்து மாதவிடாயின் போது தலைவலியும் வயிற்று வலியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யூஸ்வலாக தலைவலி ஏன் ஏற்படலாம் மாதவிடாய் பொழுது அப்படின்னா, அந்த மாதவிடாய் அழுக்குகள் முழுவதுமாக வெளித்தள்ளப்படாமலும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 10 வாயுக்கள் இருக்குது சித்த மருத்துவ முறைப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபானன்னு சொல்லுவாங்க, கீழ் நோக்குக்கால், அது வந்து ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் எப்போ அந்த அழுக்குகளும் வெளியேறும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலமும் வெளித்தள்ளப்படணும், அது மாதிரி சிறுநீரும் வெளித்தள்ளப்படணும். இதில் ஏதாவது அடைப்புகள் ஃபுல்லாக போகலை அப்படின்னா
இல்ல ஒரு தேக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தலைவலியை அதனாலதான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இல்ல உங்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியிறப்ப அது பின்னாடி இருக்க முதுகு தண்டுவடத்துல அழுத்தத்தை வந்து கொடுக்கும். ஸோ அப்பையும் அவர்களுக்கு தலைவலி வந்து ஏற்படலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் மாதவிடாய் இனப்ப அதிக ரத்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு போகும். ஸோ கர்ப்பப்பைக்கு போகிறப்ப இருதயத்திலிருந்து மேல் நோக்கி போகக்கூடிய அந்த இரத்த சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது, கபால எலும்புகளுக்கு போகக்கூடிய இரத்த சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்பையும் தலைவலி ஏற்படலாம். இதுதான் தலைவலி ஏற்படுவதற்குரிய காரணங்கள் மாதவிடாயின் போது. மாதவிடாயின் போது வயிற்று வலி, குறிப்பாக அடிவயிற்றில் வலி ஏன் ஏற்படுதுன்னா, கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வந்து ஒரு சுருங்கி விரியும் தன்மை, ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனால் சுருங்கி விரிகிற தன்மை ஏற்படும். ஏன்னா அந்த கருப்பையோட சூதக அழுக்க வந்து வெளியே தள்ளுவதற்கு அது ஓரளவுக்கு பேரபிளாக பொறுக்கக்கூடிய லெவலில் இருக்கணும். ஆனால் ரொம்ப பொறுக்க முடியாமல் மாதவிடாய் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது, தரையில் வந்து நல்லா உருள்ற மாதிரி இருக்கிறது, மாத்திரைகள் போடுற அளவுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம், உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது வெளித்தள்ளுவதற்கு தான் இந்த கருப்பை வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து சுருங்கி விரியுது. அது கருப்பை கட்டிகளாக இருக்கலாம், இல்லை அடினோமயோசிஸாக இருக்கலாம், எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்னு சொல்லுவாங்க அது, இல்லை கருப்பை அகப்படலம் தேவையான அளவுகளை விட அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி இந்த கருப்பை வாயிருக்கு பார்த்திங்களா, அது சுருங்கி இருக்கலாம், அந்த ஆஸ் வந்து சுருங்கி இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் மாதவிடாயின் போது அந்த ஐடி வயிற்றில் வந்து வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன வகையால் நான் சொல்லக்கூடிய இந்த டூரேஷனில் உங்கள் மனைவிக்கு பெயின் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, எந்த வகையால் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாயோட பெயின் வந்து ஃபுல்லாக இல்லாமல் போகும். நீங்கள் இதற்காக வெறும் பெயின் கில்லர் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வலிகள் இல்லாமல் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெயின் கில்லர் போட்டிங்கன்னா இந்த பெயின் கில்லர் வந்து என்ன செய்யணும்னா நரம்புகளுக்கு அது மூளைக்கு வந்து சமிக்கை அனுப்பும். ஓகே, நீ வந்து கருப்பையை ரொம்ப சுருக்கி விரியாத அப்படின்னு சமிக்கை அனுப்பும். ஸோ சுருங்கி விரியாது, வலிகள் இருக்காது. ஆனால் கருப்பை ஏதோ ஒரு விஷயத்தை வெளியே தள்ளணும்னு நினச்சிச்சு பார்த்தீங்களா, அது வெளித்தள்ளப்படாது, உள்ளேயே தேங்கி நிற்கும், மாதம் மாதம் அதிகரித்து போகும், பின்னாடி வேறு விஷயத்தில் போய் விழும். ஸோ முறையான சிகிச்சைக்கு நீங்கள் அணுகி போனீங்க அப்படின்னா பெயினும் இல்லாமல் இருக்கும், பல தொந்தரவுகள் இருந்தும் அவங்க மீண்டு வந்துடலாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிரிக்கெட் கட்டளை பேஃப் மியூ ஆல்.